தென் பீன்ஸ் எடுத்திருக்கேன், பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, அவ்வளோதான், நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது டேஸ்டியான நூடுல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பிளெயின் நூடுல்ஸ் வச்சு எப்படி ஒரு ரெசிபி ஒரு நூடுல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. ஸோ ஃபஸ்ட்டு நூடுல்ஸை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையானது ஆனியன் எடுத்துக்கோங்க. ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட் அண்ட் தென் பீன்ஸ் எடுத்திருக்கேன், பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கேபேஜ் போட்டுக்கலாம், பீட்ரூட், எது வேணால் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிறோம், அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். தென் அதே பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், ஸோ ஆனியன் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட் ப்ரௌனிஷாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே வெஜிடபிள்ஸ், கேரட் அண்ட் பீன்ஸை போட்டு அதையும் நல்லா இருக்கும். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம நூடுல்ஸில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் லைட்டாக. ஸோ காய் வதங்கும்போதும் லைட்டாக சால்ட் போட்டுக்கிறோம். ஸோ லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சிக்கன் மூரையும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ லைட்டாக அதை வெந்ததுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக நல்ல காயெல்லாம் வதங்கி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம நூடுல்ஸை இதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இவ்வளோ தான் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி.